வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு. ஒரே நாளில் 3 நகரங்களுக்கு பயணம் செய்து கொரோனா தடுப்பூசி ஆய்வகங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு. தமிழகத்தின் புயல் சேதத்தை மதிப்பிட நாளை சென்னை வருகிறது மத்திய குழு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சிட்னியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. விரிவான செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 71வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் அலைவரிசையும் இன்று காலை 11 மணிக்கு நேரடி ஒலிபரப்பு செய்கிறது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மைக்கோ தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800 11 7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி மருந்துகள் அடுத்த 6 மாதத்திற்குள் நாட்டில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த தடுப்பூசி மருந்து ஆராய்ச்சி தயாரிப்பு தொடர்பான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். இந்திய விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கு தமது பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் கொரோனா தடுப்பூசியை உள்நாட்டிலேயே தயாரிப்பது குறித்து இந்த நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தம்மிடம் எடுத்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் விரைவான முன்னேற்றம் ஏற்படுவதற்காக பயோடெக் விஞ்ஞானிகள் குழுவினர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலிடம் நெருங்கி ஒத்துழைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்திலிருந்து ஹைதராபாத் சென்றடைந்த பிரதமர் அங்கு மத்திய அரசின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவில் ஜைகோடி தடுப்பூசி கண்டறியும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா உட்பட பல நாடுகள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். அப்போது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், பக்க விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முழு உடல் கவசம் அணிந்து அந்த ஆய்வகத்தின் பல்வேறு பிரிவுகளையும் பிரதமர் சுற்றி பார்த்து பணிகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டிஎன்ஏ அடிப்படையில் உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்கப்படும் விதங்களை அறிந்து கொள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவை பார்வையிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முயற்சியின் பின்னணியில் உள்ள குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினருடன் இணைந்து மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன்பின் புனே சென்ற பிரதமர் அங்குள்ள மத்திய அரசின் சீரம் நிறுவனத்தில் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார்.
கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தடுப்பூசி முயற்சியில் இந்தியாவின் தயாரிப்பு நிலை, சவால் மற்றும் காலக்கெடு திட்டம் ஆகியவற்றை பிரதமர் நேரடியாக கேட்டறிந்தார். புனேயில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் உலகில் பெரிய அளவிலான தடுப்பு மருந்துகளை உருவாக்கும் மாபெரும் நிறுவனமாகும். உலகின் பெரிய மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்துடன் இது ஒத்துழைத்து வருகிறது. கொரோனா தடுப்பூசி மருந்திற்கென ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடனும் ஒத்துழைத்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்பு வரலாற்றை விளக்கும் டிஜிட்டல் காட்சி பலகையை பிரதமர் பார்வையிட்டார். குடியரசுத் தலைவரின் மேய்காவல் படைப்பிரிவு மாற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிட்டார். குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் அவரது மாளிகையில் பாதுகாப்பு பணியில் ராணுவத்தின் பல்வேறு பிரிவினர் சுழற்சி முறையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி இதுவரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கூர்கா ரைபிள் படைப்பிரிவின் ஐந்தாம் அணியினரின் 3.5 ஆண்டு பணிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து சீக்கிய படைப்பிரிவை சேர்ந்த 6ஆம் அணியிடம் பாதுகாப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான வரவேற்பு அணிவகுப்பு, குடியரசு மற்றும் சுதந்திர தின அணிவகுப்பு, பாசறை திரும்புதல் போன்ற நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவரின் மேய்காவல் படைப்பிரிவு பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய உலகில் சைக்கிள் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துவதற்கான சர்வதேச வலைதள கருத்தரங்கை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சைக்கிள் பயன்பாட்டை பெரிய அளவில் இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக பெரிய மைதானங்களை பெற்றுள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் சைக்கிள் பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதன் மூலம் காற்று மாசுபடுவது வெகுவாக குறைந்து பாதுகாப்பான, தூய்மையான, சுகாதாரமான உலகத்தை உருவாக்க இயலும் என்று வெங்கையா நாயுடு கூறினார். My dear sisters and brothers, I am pleased to inaugurate this important webinar on promoting cycling in post-COVID world and share my thoughts with all of you. The theme of this webinar is not only timely, but quite important too, as there is need for collective global efforts to make this planet greener and safer. The COVID pandemic has shaken and stirred the world like nothing else in recent decades. An increasingly consumerist-driven and fast-paced world has been stopped in its tracks. The pandemic has drastically affected the lifestyle as well as the outlook of everybody and brought unprecedented changes in our lives. The pandemic has changed the way we live by utilize our time and commute. Restrictions in many cities across the world have resulted in a reduction of motorized traffic and an increase in people choosing to walk or ride bicycles to avoid crowded public transport. விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களுடன் வரும் 3ஆம் தேதி மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்பாக விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் அரசு பரிந்துரைத்த இடத்திற்கு அவர்கள் சென்று அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் இந்தியா தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நிலவும் மிகப்பெரிய அளவிலான சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் இத்தகைய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய வளர்ச்சியடைந்த நாடுகள் தங்கள் பகுதிகளில் வரியற்ற வர்த்தகத்தை இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு திறந்துவிடும் அதே சமயம் அந்த நாடுகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்களை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
உலக புதுமை படைப்பு மற்றும் தொழில்நுட்ப கூட்டணி புதுமை படைப்பை வளர்க்கவும் தொழிலியல் ஆராய்ச்சி மேம்பாட்டை பேணவும் வினையூக்கியாக செயல்பட்டு வருகிறது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறார். இந்த அமைப்பின் 9வது நிறுவன தின கொண்டாட்டத்திற்கு அளித்த வீடியோ செய்தியில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அமைப்பு இருதரப்பு கல்வி தொழிலியல் அரசு நிலை ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலகின் மிக சிறந்த புதுமை படைப்பு நாடுகளான இஸ்ரேல் கொரியா கனடா பின்லாந்து இத்தாலி ஸ்பெயின் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறை மூலம் இந்த அமைப்பு பல்வேறு ஒத்துழைப்பு திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் தொழிலியல் முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக பாடுபடும் இந்த அமைப்பு சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் அரசின் நெடுநோக்கை நிலைநிறுத்த உழைத்து வருவதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த முத்தரப்பு ஆலோசனைக் கூட்டம் இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா இலங்கை மாலத்தீவு நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இலங்கை அரசின் சார்பில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளர் கமல் குணரத்னே, மாலத்தீவின் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா தீதி ஆகியோர் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மூன்று நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் இடைக்கால பொருளாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பவன்குமார் பன்சால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை பொருளாளராக இருந்து வந்த அகமது பட்டேல் அண்மையில் மரணமடைந்ததால் இந்த புதிய நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் சோனியாகாந்தியின் ஒப்புதலுடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த இடைக்கால ஏற்பாடு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தினமும் காலை 7:15 வார்த்தா சமஸ்கிருதத்தில் செய்திகள் இடம்பெறும் மற்றும் சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு வார்த்தா வழி சமஸ்கிருதத்தில் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். செய்திகள் தொடர்கின்றது. நமது நாகரிகத்தின் மாபெரும் பண்பாட்டு பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று பாரதிய வித்யா பவனின் 2020 விழாவை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த விழாவை போன்ற பண்பாட்டு விழாக்கள் நாட்டின் இளைஞர்களிடையே நமது வளமான கலை வடிவங்கள் குறித்த ஆர்வத்தை மேம்படுத்தும் என்றார். இதனையடுத்து நமது கலை எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லப்படுவது உறுதி செய்யப்படுகிறது என்றும் அவர் கூறினார். வளரும் கலைஞர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் மேடையாகவும் இத்தகைய விழாக்கள் திகழ்கின்றன என்றார். சென்னை நகர மக்களின் வாழ்க்கையில் கர்நாடக இசையும் பரதநாட்டியமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும், 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மார்கழி மாதத்தில் இசை விழாக்கள் நடத்தும் பாரம்பரியம் சென்னையில் தொடர்கிறது என்றும் பன்வாரிலால் புரோஹித் கூறினார். கர்நாடக இசை மன அழுத்தத்தை போக்குகிறது, மூளை செயல்பாட்டை சீரமைக்கிறது, கணித திறன் கேட்டல் திறன் பண்பாட்டு புரிந்துணர்வு ஆகியவற்றை வளப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். இத்தகைய வளமான பண்பாட்டு பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்ல மக்கள் கலைஞர்கள் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் க. பாண்டியராஜன், பாரதிய வித்யா பவன் சென்னை மையத்தின் தலைவர் என். ரவி, துணைத்தலைவர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கிறது.
ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள் துவங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த ஊர்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் தலா ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளரை கொண்ட மினி கிளினிக்குகள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். கோவிட் மருத்துவமனைகளிலும் கோவிட் சிறப்பு மையங்களிலும் 141,527 படுக்கைகளும், இதில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 34,714 படுக்கைகளும், ஐசியு வசதி கொண்ட 7,697 படுக்கைகளும், 6,517 வெண்டிலேட்டர்களும் தயார் நிலையில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் இன்றைக்கு உரிய சிகிச்சை அளித்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை பெருமையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மருத்துவ நிபுணர்களுடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழகத்தில் 74,212 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் ஒப்பந்தம் செய்த 55 புதிய திட்டங்களால் தமிழகத்தில் உருவாகியுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல்களை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். சோதனை மிகுந்த கொரோனா காலத்தில் கூட போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 40,718 கோடி ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிவர் புயல் பாதிப்பை பார்வையிட்டு மதிப்பீடு செய்வதற்காக மத்திய குழு நாளை சென்னை வருகிறது. மத்திய உள்துறை இணை செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் 7 பேர் கொண்ட இந்த மத்திய குழு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது. இந்த குழுவில் மத்திய வேளாண் அமைச்சகம், சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை, நிதித்துறை, மின்சாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மீன்வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். நாளை மத்திய குழுவினர் சென்னை வந்தடைந்த பின் தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடும் மத்திய குழு சேத விவரங்கள் தொடர்பாக மத்திய அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்யும். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தை பாதுகாக்கும் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிர் துறக்கும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. புயல் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது பாதுகாப்பு படைகளின் பணி மகத்தானதாக விளங்குகிறது. அண்மையில் நிவர் புயல் தாக்கிய போது இராணுவம் மற்றும் கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டது. வெள்ள நிவாரண பொருட்கள் மற்றும் மீட்பு குழுவினருடன் INS சுமித்ரா, INS ஜோதி ஆகிய போர்க்கப்பல்கள் தமிழக கடற்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகம், புதுச்சேரி, திருச்சி ஆகிய பகுதிகளில் இராணுவத்தின் 22 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. புயலால் சாய்ந்த மரங்களை அகற்றுதல், சேதமடைந்த சாலைகளை சீர் செய்வது ஆகிய பணிகளில் இராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் மூலம் குறைந்த காலத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. தாய் திருநாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திருவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம்.
எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் சேதங்கள் மற்றும் மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 95 குடிசை வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது என்றார். மேலும் 642 குடிசை வீடுகள் பகுதியாக சேதமடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோல் 5 கான்கிரீட் வீடுகள் முழுவதுமாகவும் 174 கான்கிரீட் வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளது என்று அமைச்சர் கூறினார். வரும் காலங்களில் பாலாறு காவிரி வைகை ஆறுகளைப் போல் பள்ளி மாணவர்களால் பேசப்படும் என்று மாநில தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வள்ளிபுரத்தில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை அமைச்சர் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பாலாற்றின் குறுக்கே 8 இடங்களில் தடுப்பணை கட்ட திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மக்களின் தேவை அறிந்து தமிழக அரசு செயல்படுவதால் தமிழகம் நாட்டின் முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் சித்தேரி மரவாக்காடு கிராமத்தில் அம்மா ஆதி திராவிடர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலையை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அம்மா ஆதி திராவிடர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 33 திட்டப்பணிகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் இத்திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது. அதன் சிறப்பம்சமாக இன்று அதிகாலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படவுள்ளது. இன்று தமிழகம் முழுவதும் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் அகல் விளக்கு விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றி அலங்கரிப்பது வழக்கம். அதனையொட்டி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு வகையான அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலான சிறப்பு வடிவமைப்புகள் கொண்ட அகல் விளக்குகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அகல் விளக்குகள் அதிகமாக விற்பனையாவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகளும் மண்பாண்ட தொழிலாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை விகிதம் 93.68% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 41,452 பேர் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 87,59,969 அதிகரித்துள்ளது. புதிதாக 485 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 136,200 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 454,940 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஒரே நாளில் 41,322 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தமிழகத்தில் நேற்று 1,453 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,428 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை பாதிக்கப்பட்ட 779,000 பேரில் 756,000 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று மேலும் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,694 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 393 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது.
சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,25,50,616 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 4,31,78,112 பேர் குணமடைந்துள்ளனர். 14,57,505 பேர் கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 66 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ளது. இந்த முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 374 ரன் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 308 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதையடுத்து இன்று சிட்னியில் இரண்டாவது ஒருநாள் போட்டி இந்திய நேரப்படி காலை 9:10 தொடங்கும். இரு அணிகளுக்கு இடையே டிசம்பர் 2 மூன்றாவது போட்டி நடைபெறும். முதல் தோல்வியை அடுத்து இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்கவுள்ளது. முதலாவது போட்டியில் இந்திய அணியினர் தாமதமாக பந்து வீசியதை அடுத்து இந்திய வீரர்களுக்கு ஊதியத்தில் 20% பிடித்தம் செய்ய ICC உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து அடுத்த 24 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் உள்தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகே டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் டிசம்பர் 4 மற்றும் 5 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு. ஒரே நாளில் 3 நகரங்களுக்கு பயணம் செய்து கொரோனா தடுப்பூசி ஆய்வகங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு. தமிழகத்தின் புயல் சேதத்தை மதிப்பிட நாளை சென்னை வருகிறது மத்திய குழு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசிற்கு அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் 2000 மினி கிளினிக்குகள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சிட்னியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி.
கிழக்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. தென் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.